அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து நேற்றும் ஃப்ளாட் நோட்டாகவே முடிஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 55 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 521 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் டோஜி டைப் ஆஃப் கேனல் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அந்த டோஜி டைப் ஆஃப் கேனல் ஸ்டிக்ஸ்னால் என்னென்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒபேக் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸோட மீட்டிங் வந்து டிசம்பர் 6 நடக்குது. அதே போல் அடுத்த வாரம் வந்து ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து வெளியாகுது. இந்த ரெண்டு காரணிகளால் இன்வெஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ட்ரேட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். எக்ஸ்பெர்ட்ஸ் வந்து 10,740 அந்த ரேஞ்ச் அதை தொட்டிச்சுன்னா அது அதிகமாக அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. நிஃப்டியில் நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, நிஃப்டி வந்து 10,877 ஓப்பன் ஆகி 10,869 க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,890, லோ வந்து 10,833 இருந்தது. மார்க்கெட் நேற்று 57 பாயிண்ட்ஸ் வந்து மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸான 10,883 14 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கி முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 10,841 10,809 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 10,892 10,919 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ்னால் 26,615 26,532 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 26,806 26,922 வரைக்கும் இருக்குது. நேற்று நிஃப்டியோட மேக்சிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,000 ஸ்ட்ரைக் பேஸ்லேயே தொடர்ந்து நீடிச்சிருந்தது. அது 27 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்டாக்ட் இருந்தது. 10,900 11,100 வந்து 18-15 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்டாக்ட் வந்துருந்தது. நிஃப்டியோட மேக்சிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,500 ஸ்ட்ரைக் பிரைஸில் 36 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. அதை தொடர்ந்து 11,031 லட்சமும் 10,700 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்டேட் அப்புறம் பல்க் டீல்ஸில் வந்து ஏபிஜி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் வந்து 6th Sense இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 அவங்க வந்து 171,600 ஷேரை வந்து 75.19 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க என்எஸ்சியில். ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் வந்து ரிதேஷ் ஸ்பின்னிங் மில் அவங்க வந்து 100,000 ஷேர் வந்து 129.48 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க என்எஸ்சியில். டோல்டா இந்தியா அப்படிங்கிற கம்பெனியோட ஷேரை வந்து அனுபம் நரேன் குப்தா அவங்க வந்து 10,30,000 ஷேர் வந்து 13.54 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க என்எஸ்சியில். நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த டோஜி கேனல் சிக்ஸ்னா என்ன நம்ம பார்க்கலாம். இந்த டோஜி கேனல் சிக்ஸ் பேட்டர்னா என்ன அப்படின்னா, அதோட ஓப்பனும் லோவும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதை பார்க்கும்பொழுது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி அதோட கிராஸ் சைன் மாதிரியே தெரியும். அதோட ஷேடோஸ் வந்து சின்னதாகவும் அல்லது இல்லாமலே வந்து இருக்கும். இது வந்து ரெண்டு சைடும் வந்து பையர் சைடும் செல் சைடும் வந்து போத் ரெண்டு சைடும் போகலாம் அப்படின்னு இண்டிகேஷன் வந்து கொடுக்குது. இல்லைனா ஈக்குவலாக வந்து ப்ரைஸ் வந்து எந்த ப்ரைஸ் போனாலும் அந்த ப்ரைஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி எது சொல்லுது. முக்கியமாக அந்த டோஜி கேன்சல் வந்து ரெண்டு காரணங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலில் கொடுக்கலாம் அல்லது பையரோ செல்லரோ கெய்னிங் மூமெண்ட்டை பெற்றுட்டு அந்த ட்ரெண்டை வந்து கன்னி பண்ணலாம் அப்படின்னு டோஜி கேன்சல்ஸ் வந்து சொல்லுது. இந்த டோஜி மாதிரி இருக்கிற கேன்சிக்ஸுக்கு தகுந்தாற் போல் ஏதாவது மாற்றங்கள் கொடுக்குதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகி லாங் பில்டப்பில் இருந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. லாங் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட்டமாக ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அதுக்கு அறிகுறி சொல்லுது. ஸோ லாங் பில்டப்பில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து என்எஸ்சியில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரெட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேர்ஸ் எல்லாம் மாறுது அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% சேஞ்ச் ஆனதில் வந்து இந்தியன் ஆயில் கார்ப் இருந்தது, கோல் இண்டியா இருந்தது, பாரத் பெட்ரோலியம் இருந்தது, அப்புறம் ஓஎன்ஜிசி இருந்தது 3%. ஸோ அந்த பெட்ரோலியம் செக்டர்ஸ் எல்லாமே வந்து 4-3% வரைக்கும் லாங் பில்டப்பில் இருந்தது. அப்புறம் டிசிஎஸ் வந்து 3% இருந்தது, 2% பவர் கிரெடு, டெக் மகேந்திரா, அப்புறம் பஜாஜ் ஃபின் சர்வீசஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, இண்டல்கோ, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இதெல்லாமே 2-1%க்குள்ளே வந்து இருந்தது. நேற்று ப்ரைஸும் கீழே இறங்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே இறங்கின லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லாங் அன்வைண்டிங்கில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அதை ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அதை அறிகுறி சொல்லும்.
அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல -3 -0.04 வரைக்கும் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் 3%லேருந்து 0.31 வரைக்கும் பேங்க் செக்டராகவே இருந்தது. அதாவது 3%ல வந்து HDFC பேங்க், அதுக்கும் தொடர்ந்து கீழே வந்து இண்டஸ்இன்ட் பேங்க், எஸ் பேங்க், குடாக் மகேந்திர பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே 3%லேருந்து 0.31% வரைக்கும் அப்படி கீழே குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் ப்ரைஸ் கீழே குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 5%ல வந்து கிரேசன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருந்தது, அப்புறம் NTPC இருந்தது, 4%ல வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருந்தது, சன் ஃபார்மா இருந்தது, இந்துஸ்தான் யூனிலீவர் வந்து 3% இருந்தது, 2%ல வந்து பாரதி ஏர்டெல் வந்து இருந்தது, அப்புறம் மடனி போட்டிருந்தது, அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 1% இருக்கும் அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இருந்தது. ஷார்ட் கவரிங்கில் ப்ரைஸ் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி ஷார்ட் கவரிங்கில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அந்த ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அதுக்கு ஒரு சொல்லி மற்றவங்க போகிற. இப்போ நான் முன்ன சொன்ன ஷேர்ஸ் எல்லாம் அதுக்கு அந்த மாதிரி மாறி தான் நீங்கள் அப்டேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் -13.26 வந்து இந்தியாவில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இருந்தது, அதோட சேஞ்ச் அட் க்ளோஸ் வந்து நேற்று 20 பாயிண்ட் வந்து அது சேஞ்ச் ஆகிருந்தது. 4% வந்து சிப்லாக இருந்தது, அப்புறம் ICICI பேங்க் வந்து -1.96 இருந்தது, வேதாந்தா வந்து -1.29 இருந்தது, அப்புறம் பஜாஜ் லிமிடெட் வந்து -1.01 வந்துருந்தது. ரியல் மார்க்கெட்ஸில் அமெரிக்காஸோட இண்டெக்ஸில் எல்லா இண்டெக்ஸுமே வந்து மைனஸ்லேயே வந்து முடிஞ்சிருந்தது. ரொம்ப முக்கியமாக டோ ஜான்ஸ், S&P 500, அப்புறம் பிரேசில், இந்த இண்டெக்ஸ் எல்லாமே 3% வரைக்கும் அது பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து மாறி இருந்தது, மைனஸில் மாறி இருந்தது. யூரோப் இண்டெக்ஸும் எல்லா இண்டெக்ஸும் முடியும் போது மைனஸில் வந்து முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் நேற்று வந்து ஹாங்காங் சைனா இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருந்தது, மற்ற எல்லா இண்டெக்ஸுமே மைனஸில் முடிஞ்சிருந்தது. இன்றைக்கு காலையில் நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 10,864 இருந்தது, அது 48 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போயிட்டு இருந்தது. ஸோ நான் பொறுத்தது பார்க்கல இந்தியன் மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னு. டோஜி கேல்சிக்ஸு, வேர்ல்டு மார்க்கெட்ஸில் அமெரிக்கன் இண்டெக்ஸு, யூரோப் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தது, அப்புறம் சிங்கப்பூர் நிஃப்டியும் கூட மைனஸில் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த காணியில் தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து மைனஸில் போகுதா அல்லது வேறு ஏதாவது மாற்றங்கள் கொடுக்குதா நான் பொறுத்தவங்க பார்க்கலாம். ஜீரோதாவில் புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிங்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற அந்த 3 ஸ்டெப்பில் உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும், டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 நாள் ஃப்ரீ ட்ரையல் வருஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோவை வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃபீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறது தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.